எதிர்காலத்தை பத்திய பயமா, வாழ்க்கையில அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க போறோம் அப்படின்ற மன உளைச்சலோட வாழ்நாட்களை நகர்த்துறீங்களா? இனிமே இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரியான ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு மனிதர் உலக பணக்காரர் பட்டியல ஒருத்தரா எப்படி இடம் பிடிச்சாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உக்ரைன் நாடு 1992 வருஷம் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையில இருந்துச்சு. தண்ணி இல்ல, உணவு பஞ்சம், போதிய கரண்ட் வசதியும் இல்ல. இனிமேலும் இங்க வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஜான் கோம் அப்படின்ற 16 வயசு மகனை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு அகதியா குடிபெயர்றாங்க ஒரு அம்மா. அமெரிக்க அரசு மூலமா கிடைச்ச இலவச உணவு, இருப்பிடம், இதுதான் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருந்தது. ஜான் கோம் ஒரு மளிகை கடையில சாதாரண ஒரு கிளீனரா வேலை பாக்குறாரு. அவரோட அம்மா குழந்தைகள் காப்பகத்துல வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு மட்டும்தான் உதவியா இருந்துச்சு. அப்போ ஜான் இது தனக்கான வாழ்க்கை இல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல கம்ப்யூட்டர் துறையில மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்த ஜான் தன்னோட இலக்கு கம்ப்யூட்டர் துறை அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. லைப்ரரியில கிடைக்கிற இலவச புக்ஸ படிச்சு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அது சம்பந்தமான சின்ன சின்ன வேலைக்கு போய் இன்னும் அவரோட அறிவை வளர்த்துக்கிறாரு. இது மாதிரியான பெரும் போராட்டங்களுக்கு அப்புறமா யாகு கம்பெனில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா வேலை கிடைச்சிருக்கு. அந்த சமயத்துல பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ்ல இருந்த பிரெயின் ஆக்டன் அப்படின்றவரும் யாகு கம்பெனில ஜாயின் பண்றாரு. ஜானும் பிரெயினும் நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அப்படியே 9 வருஷம் யாகு கம்பெனில சிறந்த பணியாளர்களா வேலை பாக்குறாங்க. 2007 ரெண்டு பேருமே அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்துட்டு திரும்பவும் வேலைக்காக நிறைய கம்பெனிஸ்ல இன்டர்வியூஸ் அட்டன் பண்றாங்க. அதே மாதிரியே ஃபேஸ்புக் கம்பெனிலையும் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போதான் ஜான்க்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தனக்கு ஒரே ஆதரவா இருந்த தன்னோட அம்மா கேன்சர் நோய் மூலமா இறந்துட்டாங்க. தோல்வி, துயரம், இழப்பு, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு ஜான் தள்ளப்படுறாரு. அவரோட தனிமையை போக்குறதுக்காக அவரோட நண்பர் பிரைன் அவரை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை ஏற்படுத்தி அவரோட மனசை மாத்துறாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் தன்னோட ஆப்பிள் மொபைல பாத்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு சிந்தனை, நம்மளும் ஒரு ஆப் உருவாக்கினா என்ன? இத பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. நம்மளும் ஒரு ஆப் உருவாக்கலாம், ஆனா அந்த ஆப்ல 3 முக்கியமான ரூல்ஸ கடைபிடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 3 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, தன்னோட ஆப்ல எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வரக்கூடாது, தன்னோட எளிமையான யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் மூலமா கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தன்னோட யூசர்ஸோட டேட்டாக்கு ஹை செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த 3 கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாங்க. யாகு கம்பெனில இருந்து சம்பாரிச்ச பணத்தை வச்சு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. தான் உருவாக்க போற கம்பெனிய வாட்ஸ்அப் இன்கார்பரேட்டட் INC ரெஜிஸ்டர் பண்றாங்க. எந்த ஒரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ண உடனே பெரிய சக்சஸ் சந்திக்காது. இந்த வரிசையில வாட்ஸ்அப்பும் விதிவிலக்கு இல்லை. 4 மாசத்துக்கு அப்புறமா ஆப்பிள் கொண்டு வந்த புஷ் நோட்டிபிகேஷன் ஆப்ஸ் பயன்படுத்தி வாட்ஸ்அப் 2.0 வெர்ஷனை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண 1 மாசத்துல 2,50,000 யூசர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப்போட வளர்ச்சியை யாராலையுமே தடை பண்ண முடியல. வெறும் 55 எம்ப்ளாயிஸ வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்போட இந்த அபார வளர்ச்சியை பார்த்த ஃபேஸ்புக் நிறுவனர் மிஸ்டர் மார்க் ஜுக்கர்பர்க் வாட்ஸ்அப் நிறுவனத்தை வாங்க ஒரு முடிவெடுத்திருக்காரு. எந்த கம்பெனி அவங்கள நிராகரிச்சிச்சோ அந்த கம்பெனிக்கு தன்னோட ப்ராடக்டான வாட்ஸ்அப்ப 19 பில்லியன்ஸ் ஆஃப் US டாலர்ஸ்க்கு வித்துடுறாங்க. அப்பவும் கூட ஜான் அவர் சொன்ன 3 நிபந்தனைகளை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்னு சொல்லி வெற்றிக்கு தடையா இருக்க கூடாது. சோ நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியான மோட்டிவேஷனான வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.